திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தின் ஊழல் ஒழிக்கப்படும். தரமான லட்டு மற்றும் அன்னப்பிரசாதம் வழங்கப்படும். ஒட்டுமொத்த திருமலையே புதிதாக மாற்றப்படும் என சபதம் செய்துள்ளார் ஆந்திராவின் புதிய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. ஆந்திராவை கடந்த 5 ஆண்டுகாலம் ஆட்சி செய்து வந்த ஜெகன்மோகன் ரெட்டியை தேர்தலில் வீழ்த்தி புது முதல்வராக பதவியேற்றிருக்கிறார் சந்திரபாபு நாயுடு. முதலமைச்சராக பதவியேற்ற உடனேயே முதல் நிகழ்வாக தனது குடும்பத்துடன் திருப்பதி திருமலைக்கு வந்து ஏழுமலையானை தரிசனம் செய்துள்ளார் சந்திரபாபு நாயுடு. முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக திருப்பதி திருமலை வந்த சந்திரபாபு நாயுடுவுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தரிசனம் முடிந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சந்திரபாபு நாயுடு திருப்பதியை சொந்த ஊராக கொண்ட தனக்கு ஏழுமலையான்தான் குலதெய்வம் என்று குறிப்பிட்டார். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் ஏழுமலையானை வணங்கிய பிறகே மற்ற வேலைகளை செய்ய தொடங்குவதாக சந்திரபாபு நாயுடு உணர்ச்சிகரமாக தெரிவித்தார். தன்னுடைய சிறு வயது வாழ்க்கையை நினைவு கூர்ந்த அவர் தனது பள்ளி மற்றும் கல்லூரி நாட்களில் சீனிவாச மங்காபுரத்திலிருந்து திருப்பதி வரை நடந்தே சென்றதாக குறிப்பிட்டார். 21 ஆண்டுகளுக்கு முன்னர் நக்சலைட்டுகள் தன்னை திருப்பதியில் கண்ணி வெடிகளை வெடிக்க செய்து கொல்ல முயன்ற சம்பவத்தை கலங்கிய கண்களுடன் நினைவு கூர்ந்தார் சந்திரபாபு நாயுடு. அந்த கண்ணி வெடி தாக்குதலிலிருந்து தன் உயிரை காப்பாற்றியது ஏழுமலையான்தான் என்று குறிப்பிட்ட சந்திரபாபு நாயுடு தன் வாழ்வின் துன்பங்கள் மற்றும் அரசியல் தாக்குதல்களிலிருந்தும் மீண்டு வர அவரே தனக்கு சக்தி கொடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். கடந்த 5 ஆண்டுகளாக ஆந்திர மாநிலத்தின் வளர்ச்சி குறைந்து விட்டதாகவும் ஏழுமலையான் ஆசிர்வாதத்துடன் ஆந்திராவை சீரமைத்து இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக மாற்றப்போவதாகவும் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். 2047 ஆண்டுக்குள் இந்தியா உலகின் முதன்மை நாடாக உருவாகும் என்றும் அப்பொழுது தெலுங்கு மொழி பேசும் மக்கள் முதல் இடத்தில் இருப்பார்கள் என்றும் சொன்னார் சந்திரபாபு நாயுடு. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து வறுமை இல்லாத முன்னேறிய ஆந்திராவை உருவாக்க தனக்கு சக்தி கொடு என ஏழுமலையானை வேண்டிக் கொண்டதாகவும் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். ஆந்திர மாநிலத்தை முன்னேற்றும் முதல் நடவடிக்கையாக திருப்பதி திருமலையின் புனிதத்தை காப்பாற்றப் போவதாக சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். ஒவ்வொரு இந்து பக்தரும் தனது வாழ்நாளில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய புனித தலமாக திருப்பதி திருமலையை உருவாக்குவதே தனது நோக்கம் என்றும் திருமலை முழுவதிலுமே கோவிந்தா கோஷம் மட்டுமே எதிரொலிக்க செய்யப்போவதாகவும் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவிலில் லட்டு பிரசாதத்தின் விலையை உயர்த்தக்கூடாது எனவும் கள்ளச்சந்தையில் தரிசன டிக்கெட்டுகளை விற்கக்கூடாது எனவும் முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். கடந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியின் போது ஏழுமலையான் கோவிலை கண்காணிக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் முறைகேடுகள் நடந்ததாகவும் திருமலை திருப்பதி தேவஸ்தானமே வணிக மயமானதாகவும் குற்றம் சாட்டினார் சந்திரபாபு நாயுடு. வேறு எங்காவது தவறு செய்தால் அடுத்த ஜென்மத்தில் தண்டனை உறுதி என குறிப்பிட்ட சந்திரபாபு நாயுடு, ஆனால் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் முறைகேடுகளில் ஈடுபட்டால் இந்த ஜென்மத்திலேயே தண்டனை கிடைத்துவிடும் என குறிப்பிட்டார். திருப்பதி திருமலையில் பக்தர்களுக்கு இனி தரமான லட்டு மற்றும் அன்னப்பிரசாதம் வழங்கப் போவதாக அதிரடியாக அறிவித்துள்ளார் சந்திரபாபு நாயுடு. இது பக்தர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாகும். திருமலையை கஞ்சா மது அசைவ உணவுகளின் மையமாக மாற்றிவிட்டார்கள் என்று குற்றம் சாட்டினார் சந்திரபாபு நாயுடு. திருப்பதி திருமலையில் லட்டு பிரசாதத்தின் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் லட்டின் அளவு சிறியதாக உள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் இருந்து வருகிறது. இதேபோல் அங்கு வழங்கப்படும் அன்னப்பிரசாதமும் முறையாக இல்லை என்றும் தரிசன டிக்கெட்டுகள் கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. இந்நிலையில் திருப்பதி திருமலையின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் என புது முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கூறியிருப்பது திருப்பதி திருமலைக்கு செல்லும் பக்தர்களை மகிழ்ச்சி அடைய செய்துள்ளது. திருப்பதி திருமலை தரிசன செய்திகளை நமது பிரேக் நெக்ஸ்ட் சேனலில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் ஷேர் செய்யுங்கள். நன்றி. வாழ்க மகிழ்ச்சியுடன்.